புனேல் வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கு காபூதா உயர்தரத்தில் வரலாற்று பாடலுக்குள்ள ஐரோப்பிய வரலாறில் கிரேக்க நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரேக்க நாகரிகம் பற்றி சென்ற வார வகுப்பில் நாங்கள் பார்த்துருந்த நாங்கள் கிரேக்க நாகரிகம்ண்டா என்ன, நாகரிகம்ண்டா என்ன, கிரேக்க நாகரிகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பை பற்றி பார்த்துனாங்க. அதே நேரம் கிரேக்க நாகரிகத்தில் காணப்பட்ட இந்த அரசியல் கட்டமைப்பினுடைய அடிப்படையான வளர்ச்சியை பற்றி பார்த்துனாங்க. அடுத்த வந்து கிரேக்க நாகரிகத்தினுடைய தனித்துவமான பொருளாதார அரசியல் பண்பாட்டு செல்வாக்கின் அடிப்படையில் நிறைய பார்த்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த ஐரோப்பிய வரலாறு கிரேக்க நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியான வகுப்பை வந்து இன்றைக்கு பார்க்க போகிற முடியும். இந்த ஐரோப்பிய வரலாறு தொடர்ச்சியான வகுப்பில் உங்களுக்கு தெரியணும் என்னென்னு சொன்னால், இந்த ஐரோப்பிய வரலாறுன்றது மூன்று காலகட்ட அடிப்படையை கொண்டது. ஒன்று புராதன காலம், இடைக்காலம், நவீன காலம். இந்த புராதன கால பிறப்புக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்து நான்கு நாகரிகங்கள் வந்து பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று கிரேக்க நாகரிகம், ரோமானிய நாகரிகம், அரேபிய நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம். இந்த நான்கு நாகரிகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் முதலாவது பாடலகாக பார்க்குறோம் வந்து இந்த கிரேக்க நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகத்துக்குள்ளே நாங்கள் சென்ற வாரத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துன்றதை சொல்லிட்டேன். அடுத்த விடயம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய மெய்யியலும் விஞ்ஞானம்ன்றது சென்ற வாரத்தில் வந்து உங்கள்கிட்ட பார்க்கப்பட்ட விடயம். கிரேக்க நாகரிகத்தினுடைய மெய்யியல் விஞ்ஞானம் ரெண்டு அடிப்படையிலையும் பார்த்துனாங்க. இந்த மெய்யியலுக்குள்ளேயும் விஞ்ஞானத்துக்குள்ளேயும் பிள்ளைகள் சென்ற வார வகுப்பில் இவ்வளோ விரையும் பற்றி பார்த்து இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த கிரேக்க நாகரிகத்துக்குள்ளே, கிரேக்க நாகரிகத்துக்குள்ளே சுதந்திர சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வந்து முன்னுரிமை பெற்றிருந்தார்கள். கிரேக்க நாகரிகத்துக்குள்ளே சுதந்திர சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து முன்னுரிமை பெற்றிருந்தார்கள். இந்த சுதந்திர சிந்தனையாளர்கள் என்ற அடிப்படையில் பார்க்க இந்த கிரேக்க நாகரிகத்துக்குள்ள புள்ளிகள் நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கிரேக்க நாகரிகத்துக்குள்ளே இந்த சுதந்திர சிந்தனையாளர்களுக்குள்ள முதன்மையானவர்களாக வந்து பார்க்கலாம் இந்த தத்துவ ஞானிகள். என்ன முதன்மையானவர்களாக பார்க்குறோம் வந்து தத்துவ ஞானிகள். இதில் வந்து சோக்ரடீஸ், பிளாட்டோ, ஏன்னா அடுத்து வந்து அரிஸ்டோட்டில், இந்த மூன்று பேரை பற்றியும் சென்ற வகுப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எங்கள் கிரேக்க நாகரிக காலத்தில் காணப்பட்ட தத்துவ ஞானிகள் என்ற அடிப்படையில் பார்க்குறோம். இதே மாதிரி இங்கே பார்க்கலாம் புள்ளியில் என்னென்னு சொன்னால் இந்த விஞ்ஞானிகள் கிரேக்க நாகரிகத்துக்குள்ள முதன்மை பெற்றவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் வந்து விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் என்ற அடிப்படையில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த ஹிப்போக்ரடீஸை பற்றி பார்க்கலான்னு பார்த்துனாங்க ஏற்கனவே. டிமோக்ரடீஸ், ஏன்னா ஹிப்போக்ரடீஸ், டிமோக்ரடீஸ், ஜூக்ளிட், என்ன ஆர்கிமிடிஸ், பைதகரஸ், அர டோஸ்தெனிஸ், கெரக்லீட்ஸ், கெரக்லீட், அரிஸ்டாகஸ், என்ன இப்படி விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அப்போ உண்டை கவனிக்கொண்டாங்க என்னன்னு சொன்னால் இந்த கிரேக்க நாகரிகம் என்றது பிள்ளைகள் விஞ்ஞானத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் தத்துவத்துறையிலையும் ஏனைய துறைகள் எல்லாம் சேர்ந்த வகையிலையும் வளர்ச்சியடைந்த ஒரு துறையின்ற அடிப்படையில் பார்க்கலாம். ஏன்னா அப்போ அந்த வகையில் இந்த கிரேக்க நாகரிக காலத்தில் தோற்றம் பெற்ற விஞ்ஞானி, விஞ்ஞானம் என்ற பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஞ்ஞானத்தின் புள்ளியில் பார்க்கலாம்னு சொன்னால் இந்த பௌதீக விஞ்ஞானம், செயன்முறை விஞ்ஞானம் என்ற அந்த ரெண்டு அடிப்படைக்குள்ளேயும் பௌதீக விஞ்ஞானத்துக்கான நிறைய எடுகோள்கள், பௌதீக விஞ்ஞானத்துக்கான நிறைய எடுகோள்கள், செயன்முறை விஞ்ஞானத்துக்கான எடுகோள்கள் இதெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இந்த கிரேக்கத்திலேருந்து பார்க்கலாம். கிரேக்கத்திலேருந்து பார்க்கலாம். அப்போ இந்த என்ன இப்போ இன்றைக்கு இருக்கலாம், என்ன காலநிலையாக இருக்கலாம், தேற்றமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், இப்படியான என்ன விஞ்ஞானத்துறையினுடைய வைத்தியத்துறையாக இருக்கலாம், தாவரவியலாக இருக்கலாம், அதே மாதிரி உளவியலாக இருக்கலாம், இப்படி எல்லா வகையான அணுகுமுறைகளையும் நாங்கள் எங்கேருந்து தேடலாம்டா பிள்ளைகள் கிரேக்கத்திலேருந்து தேட முடியும். சரியா? அப்போ கிரேக்க நாகரிகத்தினுடைய சுதந்திர சிந்தனையாளரை பற்றி நீங்கள் பார்க்க வேணும். ஓகே, இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த கிரேக்க நாகரிக காலத்தில் பிள்ளைகள் கல்வி முறை. இப்போ இலங்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் புராதன காலத்தில் வந்து கல்வி முறைமை காணப்பட்டது. இந்த புராதன கால கல்வி முறைமையில் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னணியான கல்வி முறைமைகள் வந்து இலங்கையில் ஏன்னா சுதேச அடிப்படையில் வந்து இந்த கல்வி முறைமைகள் வந்து காணப்பட்டன. ஆனால் அதே மாதிரி வந்து நாங்கள் பார்க்க இன்றைக்கு
கிரேக்க நாகரிக காலத்தில் இந்த கல்வி என்ற பதத்துக்கு வந்து என்ன செய்யப்படன்னு சொன்னாப்புலே முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இன்றைக்கு கல்வி தத்துவங்களுடைய ஆரம்பத்தை எங்கேருந்து பார்க்கலாம்? கிரேக்கத்திலிருந்து பார்க்கலாம். ஏன்னா கல்வி தத்துவத்தினுடைய ஆரம்பத்தை நாங்கள் எங்கேருந்து பார்க்கலாம் வேண்டா அப்படியே கிரேக்கத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ கல்வி தத்துவத்தினுடைய ஆரம்பம் கிரேக்கம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற கல்வி முறைக்குரிய ஆரம்ப எடுகோள்கள் எல்லாம் வந்து கிரேக்கத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாப்புலேயே, ஒன்று தனியார் பாடசாலைகளின் மூலம் கல்வி போதிக்கப்பட்டது. தனியார் பாடசாலைகளின் மூலம் கல்வி போதிக்கப்பட்டது. இரண்டாவது வந்து பார்க்கலாம், தனிப்பட்ட ஆசிரியர்களின் மூலம் கல்வி போதிக்கப்பட்டது. தனிப்பட்ட ஆசிரியர்களின் மூலம் கல்வி போதிக்கப்பட்டது. அப்போ ஒன்று தனியார் பாடசாலைகளின் ஊடாக கல்வி போதிக்கின்ற மரபு கிரேக்கத்தில் உருவாகி இருக்குது. இரண்டாவது விடயம், தனிப்பட்ட ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் மூலமாக கல்வி போதிக்கின்ற முறைமை ஒன்று கிரேக்கத்தில் காணப்பட்டிருக்குது. அப்போ இரண்டு விதமான கல்வி முறைமையினுடைய வளர்ச்சியையும் நாங்கள் கிரேக்கத்திலிருந்து பார்க்க முடியும். அப்போ கிரேக்கத்திலிருந்து கல்வி முறைமையினுடைய வளர்ச்சி என்ன, தனியார் பாடசாலைகள் மூலம் கல்வி போதிக்கப்பட்டது, தனிப்பட்ட ஆசிரியர்கள் மூலம் கல்வி அளிக்கப்பட்டது. இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் வச்சு பார்க்க கிரேக்க நாகரிகத்தில் வந்து ஒரு உயர்வான கல்வி வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இன்றைக்கு பிளேட்டோவின் அக்கடமி என்ற கல்வி நிலையம், ஏன்னா பிளேட்டோவால் வந்து அக்கடமி என்ற கல்வி நிறுவனம் வந்து, அரிஸ்டோட்டிலால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசியம் என்ற கல்வி நிறுவனமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றை கவனிக்கணும்னு சொன்னால், கிரேக்கத்தில் கல்வி தத்துவ சிந்தனையாளர்கள் ரெண்டு பேர் முதன்மை பெற்றிருக்கிறார்கள். ஒன்று அரிஸ்டோட்டில், இன்னொன்று வந்து பிளாட்டோ. இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய கல்வி தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க, பிளேட்டோனுடைய அக்கடமி என்ற கல்வி நிலையமும் அரிஸ்டோட்டிலுடைய லைசியம் என்ற கல்வி நிலையமும் இரண்டுமே வந்து முதன்மை பெற்றதாக காணப்பட்டிருக்கு. இந்த இரண்டு கல்வி நிலையங்களின் ஊடாகவும் வந்து பிள்ளைகள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், ஒன்று ரெண்டு விதமான கல்வி போதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அனுபவ கல்வி, ரெண்டாவது அறிவு கல்வி. இந்த இரண்டு விதமான கல்வி அணுகுமுறைகளும் கிரேக்கர்களால் போதிக்கப்பட்டன. இப்போ அனுபவ கல்வின்றது வந்து ஒருவர் ஏற்படுற அந்த நிலையை குறிக்கும். இது வந்து இந்த அகாடமி, லைசியம் போன்ற இடங்களில் வந்து அனுபவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய்ச்சி செய்து அதை நெறிமுறைப்படுத்துகின்ற போது என ஒரு நிறைவான வரையறையை நாங்கள் பெறலாம். அதே மாதிரி தான் கிரேக்கத்தில் பிளேட்டோனுடைய அகாடமி என்ற பிரிவிலையும் லைசியம் என்ற பிரிவிலையும் ஒவ்வொரு விடயங்களையும் பரிசித்து பார்த்து அதனூடாக கட்டமைப்பு ஒன்று கொடுத்திருந்தார்கள். ஆகவே கிரேக்க நாகரிக காலத்தில் வந்து கல்வி வளர்ச்சி என்றது பிள்ளைகள் முக்கியமானதாக காணப்பட்டிருக்கு. என அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், கல்வி கற்ற இளைஞர்களுக்கு இடையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சோபிட்ஸ் எனப்பட்ட ஆஸ்திரியர் குழு ஒன்று இருந்தமை. ஏன்ன அதாவது வந்து கிரேக்கத்தில் கல்வி நிலையங்கள், அதாவது தனிப்பாடசாலையாக இருக்கலாம் அல்லது ஆசிரியராக இருக்கலாம், அந்த இடங்களில் கல்வியை பெறுகின்ற போது தேர்ச்சியுடைய மாணவர்களை எல்லாரையும் ஒன்றாக இணைத்து சோபிட்ஸ் எனப்படுகின்ற ஆஸ்திரிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆஸ்திரியர்களை குழுவாக்கி உருவாக்குகின்ற முறைமையை உலகிற்கு கையளித்த பெருமை இந்த சோபிட்ஸ் என்ற நிறுவனத்தினூடாக கிரேக்கத்தவர்களால் தரப்பட்ட விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், இந்த சோவிட்ஸ் என்ற அமைப்பு முறைக்கு அப்பால் என்ன, இந்த சோவிட்ஸ் என்போர் வந்து என்ன செய்யறாங்க சொன்னால், பேச்சு, கணிதம், மெய்யியல், இலக்கணம், இலக்கியம் இவ்வளவு விடயங்களையும் வந்து கிரேக்க நாகரிகத்தில் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இவ்வளவு விடயங்களையும் வந்து என்ன செய்யறார்கள், கிரேக்க நாகரிகத்தில் வந்து பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அப்போ கிரேக்கர்களால் வந்து கல்வி முறைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. சோபிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் குழுவினால் வந்து பேச்சு, ஏன்னா பேச்சு அதாவது வந்து என்று சொன்னால், கிரேக்கத்தில் வந்து பிள்ளைகள் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இந்த வாதிடுகின்ற தன்மை, அதாவது வந்து விவாத மேடைகளுடைய அரங்கு என்றது முதல் முதல்ல, விவாத மேடைகளுடைய அரங்கு என்றது வந்து முதல் முதல்ல எங்கே தோற்றம் பெற்றேன்னு சொன்னால், அது வந்து கிரேக்கத்தில் தான் தோற்றம் பெற்றது. விவாத மேடைகளுடைய தோற்றத்தை வந்து கிரேக்கத்தில் பார்க்கலான்னு சொன்னால், பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய
ஆளுமை திறன்ன்றது அவருடைய பேச்சில் இருந்த பிறக்கம்ன்றது பிளேட்டோவினுடைய சிந்தனையாக இருந்தது. அதே மாதிரி கணிதம், கணிதத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள் கிரேக்கத்திலே, கணிதவியல் சிந்தனைக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள், கணித மேதைகள் உருவாகி இருந்தார்கள். என நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற தேற்றங்களுடைய வரையறை பைதகரஸ் என்ற கணிதவியலால் கொடுக்கப்பட்டிருந்தப்ப கணிதவியலுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி மெய்யியல், மெய்யியல் என்ற தத்துவ சிந்தனைக்கு ஊடாக அரிஸ்டோட்டில், பிளாட்டோ, சோக்ரடீஸ் என தேலிஸ், ஆக்கிமிடிஸ் போன்ற தத்துவ ஞானிகள் வந்து என்ன செய்கிறார்கள், இந்த மெய்யியல் சிந்தனையின் உருவாக்கத்தில் வந்து முன்னுரிமைப்படுத்தியிருந்தா. அப்போ மெய்யியல் சிந்தனை என்றது வந்து பிள்ளைகள் கிரேக்க நாகரிக காலத்தில் முன்னுரிமை பெற்ற ஒரு பண்பாக காணப்படுது. மெய்யியலுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள் இந்த கல்வி முறைமைக்குள்ள. அடுத்தபடி நாங்கள் பார்க்கலாம் இந்த இலக்கண கட்டமைப்பு. இப்போ உலகத்தில் அதிகளவான இலக்கியங்கள் முதல் முதல்ல உருவாகிய காலம் என்று பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் அதை வந்து நாங்கள் கிரேக்கத்தில் தான் பார்க்கலாம். கிரேக்க மொழி தான் தோற்றம் பெற்றிருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம் என்ன வரலாற்றின் தந்தி என்றால் கெரடோரஸ். இந்த கெரடோரஸால் தான் என்ன செய்யப்படுது, வரலாற்றுக்கான இலக்கிய வரையறை ஒன்று முதல் முதல்ல ஐரோப்பாவில் கொடுக்கப்பட்டது. அப்போ கிரேக்க மொழியை தழுவிய வகையில் ஒரு இலக்கண கட்டமைப்பு, இலக்கியம், இலக்கியம் என்றதை பார்க்கலாம். இன்றைக்கு என்ன கிரேக்க நாகரிக காலத்தில் வந்து என்ன வேலையின் நாளும் அதே மாதிரி இந்த மகா காவியங்கள், இலியட் ஒடிசி என்ற மகா காவியங்கள், இப்படி இலக்கிய மரபுகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் கிரேக்கத்தில் கல்விக்கூடாக போதிக்கப்பட்டன. இதை விட முக்கியமானது நீங்கள் பார்க்கலாம் இந்த நாடகம். இப்போ நாடகம்ன்றதை பார்க்க பிள்ளைகள் இந்த நாடகத்துக்குள்ளே ஆக்கிமிடிஸை பார்க்கலாம், நாடகத்துக்குள்ளே பிள்ளைகள் அரிஸ்டோபன்ஸ். ஏன்னா அரிஸ்டோபன்ஸ் என்றவர் ஒரு சிறப்பான நாடக கலைஞராக காணப்படுறார். சோபோக்கிளிஸ், சோபோக்கிளிஸ் ஒரு முக்கியமான நாடக மேதையாக காணப்பட்டிருக்கார். அப்போ நாடகவியலாளர் கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றார்கள். அப்போ கிரேக்கத்தினுடைய நாடகம் என்றது முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. இஸ்பார்ட்டா நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த அரசியலில் வந்து அனைத்து ஆண்களும் யுத்த பயிற்சி பெற வேண்டும் என்ற நிலை காணப்பட்டது. அப்போ இந்த கட்டாய இராணுவ கொள்கைன்றது எங்களுக்கு ஏன்னா இஸ்பார்ட்டாவில் இருந்து தோற்றம் பெற்று உண்டு. கட்டாய இராணுவ கொள்கை, வயது வந்த ஆண்கள் அரசில் யுத்த பயிற்சி பெற வேண்டும் என்ற முறைமை இஸ்பார்ட்டாவில் காணப்பட்டது. இந்த இஸ்பார்ட்டாவில் இன்னும் ஒரு பதம் இருக்குது பிள்ளைகள் சொன்னால், இந்த ஆட்சி அங்கே இருக்கிற மன்னன் அடுத்த நிலைக்கு வரணும் என்று சொன்னால் அவர் இளவரசராக இருக்கேக்க அவர் குறிப்பிட்ட நாட்கள் காட்டில் தனியாக வாழணும், காட்டில் இருந்து ஏற்படுகின்ற ஆபத்துக்களிலிருந்து மீண்டு வெளியே வந்தால் தான் அவருக்குரிய அரசுரிமை கொடுக்கின்ற மரபொன்று காணப்படும். ஏன்னா அப்போ இது வந்து இந்த கிரேக்க நாகரிகத்தில் காணப்படுகின்ற இந்த இராணுவ பயிற்சி என்ற பதத்துக்கூடாக பார்க்கலாம். நீங்கள் இந்த இஸ்பார்ட்டாவுடைய வரலாற்று நிகழ்வுகளை ஆராயணும் பார்க்கணும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 300 வீரர்கள் என்ற ஒரு கிரேக்க இஸ்பார்ட்டாவின் வரலாற்றை சொல்கிற திரைப்படம் ஒன்றில் அந்த இஸ்பார்ட்டாவினுடைய வாழ்க்கை அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது கூடாக இந்த நாகரிகம் சார்ந்த பதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது இலகுவாகவும் இருக்கும். ஏன்னா அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் கல்வி முறைமையை பற்றி பார்த்துருக்குறோம் பிள்ளைகள். இந்த கல்வி முறைமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகளில் இயங்கி இருக்குது, அகாடமி லைசியம் என்ற பாடசாலைகள் தோற்றம் பெற்றிருக்குது, முதன்மையான கல்வியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள், பல பாடங்கள் போதிக்கப்பட்டிருக்குது, இலக்கண கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பரீட்சை வைக்கின்ற முறைமை கூட கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றிருக்கு பிள்ளைகள். பரீட்சையை வந்து வைக்கின்ற முறைமை கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது. அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் கல்வி என்ற பதத்துக்கூடாக நீங்கள் உலக விடயங்களையும் பார்க்க வேணும். கல்வி என்ற பதத்துக்கூடாக உலக விடயங்களையும் பார்க்க வேணும். ஓகே, இப்போ நாங்கள் இனி அடுத்த விடயத்துக்கு வரலாம் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால், இந்த கிரேக்க நாகரிக காலத்தில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற சமய முறைமைகளுடைய பல பண்புகளை நாங்கள் கிரேக்கத்தில் காணலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பலவிதமான சமய பண்புகளை நாங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் பிள்ளைகள் கிரேக்கத்தில் காணலாம். இப்போ கிரேக்கத்தில் இன்றைக்கு பலவிதமான சமய பண்புகள் எல்லாம் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்திருக்குது. அந்த பண்பு தற்காலம் பெற நகர்த்தப்பட்டிருக்குது. அப்போ அந்த கிரேக்க நாகரிக காலத்தில் தோற்றம் பெற்ற சமய பண்பாட்டு அம்சங்களை பற்றி நாங்கள் பார்க்க முதன்மையான விடயமாக பார்க்கலாம் பிள்ளைகள்.
கிரேக்க நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேக்க மக்கள் சமய வணக்க முறை பழக்க வழக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். சமயத்துக்கு வணக்க முறைக்கு பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தீவிரவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். கிரேக்கர்களிடம் வந்து கடவுள் ஒரு வரிசை முறைமையில் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு கடவுளை வழிபடுகின்ற முறைமை காணப்பட்டிருக்குது. இந்த அமைப்பில் நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் கிரேக்கத்தில் வந்து இந்த நாங்கள் பார்க்க ஏன்னா கிரேக்க நாகரிக காலத்தில் பார்க்க பிள்ளைகள் முதலாவது விடயம் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா இதுக்கு ஒன்று கொண்டா பாருங்க. ஒன்று ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற முறைமை, ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற முறைமை. இரண்டாவது என இந்த பல கடவுள் கோட்பாடு, பல கடவுள் கோட்பாடு. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த என்ன ஒரு கடவுள் கோட்பாடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வைத்து வழிபடுகின்ற முறைமை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த தொழில் நிலையான கடவுள் அமைப்பு முறைமை. இந்த பதங்கள் எல்லாம் எங்கே தோற்றம் பெற்றிருக்கேன்னு சொன்னால் கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றிருக்கு பிள்ளைகள். அப்போ கிரேக்கத்தில் ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற முறைமை தோற்றம் பெற்றிருக்குது. இப்போ ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற முறைமை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த கிரேக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன எங்கே இந்த கிரேக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பதம் இந்த இதில் உங்களுக்கு தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து பிள்ளைகள் பார்த்தீனன் கோவில் என்று சொல்லுவாங்க. அப்போ கிரேக்கத்தினுடைய பண்பாட்டில் இந்த பார்த்தீனன் கோவில்ன்றது ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. ஓகே, அப்போ நாங்கள் இந்த கிரேக்க நாகரிக காலத்தில் சமயத்தை பற்றி பார்க்க ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற மரபு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஏன்னா அப்பல்லோ கோவில் ஏன்னா அப்போ கிரேக்க நாகரிகத்தில் வந்து ஆலயங்கள் பல தோற்றம் பெற்றிருக்குது. அந்த ஆலயங்களில் வந்து ஒன்று அப்பல்லோ கோவில், டயானா கோவில், மடானா கோவில், ஆர்டிமிஸ் கோவில், இப்படி பல வகையான ஆலயங்கள் தோற்றம் பெற்றது. அந்த ஆலயங்களில் நாங்கள் பார்த்தீனன் ஆலயம் சிறந்ததாக காணப்படுது. ரெண்டாவது விடயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க முடியல் பல கடவுள் கோட்பாடு. ஒரு கடவுள் கோட்பாடு என்ற அடிப்படையில் பார்க்க ஒரு கடவுள் என்றது வந்து பிரதானமாக ஒரு கடவுளை மட்டும் வழிபடுகின்ற முறைமை. அந்த முறைமை கிரேக்கத்தில் இருந்திருக்குது. என அதீனா என்கின்ற தெய்வம் தான் கிரேக்கத்தில் வந்து என்ன செய்யப்படுறதுக்கு பிரதானமான அதிபதியாக காணப்படுகின்ற முறைமையாக காணப்பட்டிருக்கு. அப்போ கிரேக்கத்தில் பல கடவுள் கோட்பாட்டு முறைமை முதன்மை பெற்றுள்ளது. கிரேக்கத்தில் வந்து பல கடவுள் கோட்பாட்டு முறைமை என்ன செய்துக்கு முதன்மை பெற்றதாக காணப்படுது. ரெண்டாவது விடயம் நாங்கள் பார்க்கலாம் கிரேக்கத்தில் ஒரு கடவுள் கோட்பாடு, சிலை வைத்து வழிபடுகின்ற மரபு, தொழில் நிலையான கடவுள் அமைப்பு இதை விட என இந்த தோத்திரங்கள் சொல்லுகின்ற முறைமை, எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியாக இந்த மந்திரங்கள் சொல்லுகின்ற முறைமையினுடைய ஆரம்பத்தை நாங்கள் என்ன செய்யலாம் கிரேக்க நாகரிக காலத்தில் வந்து காண முடியும். இப்போ ஒன்றை கவனிக்கணும் பிள்ளைகள், கிரேக்க நாகரிக காலத்தின் சமயம் என்று கேட்டால் ஆலயங்கள் இருந்தது, பல கடவுள் கோட்பாடு இருந்தது, ஒரு கடவுள் கோட்பாடு இருந்தது, சிலை வைத்து வழிபடுகின்ற முறைமை இருந்தது, ஏன்னா மற்ற வந்து தொழில் நிதியான கடவுளற்ற அமைப்பு முறைமை இருந்தது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறி சொல்லுகின்ற முறைமை, மந்திரம் சொல்லுகின்ற முறைமையெல்லாம் கிரேக்கத்தில் காணப்பட்டிருக்கு. இதெல்லாம் கிரேக்க நாகரிக காலத்தில் முதன்மை பெற்றவையாகத்தான் எங்களால் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்க பாருங்க அப்படியே இந்த கிரேக்க நாகரிகத்தில் இருந்த கடவுளர்கள். அப்போ கடவுள்கள்னு பார்க்க சியூஸ், இவர் வந்து வானத்திற்கான அதிபதி. அப்போ வானத்தேவதை என்று ஆராய சொல்வார்னு சொன்னால் சியூஸ் என்ற கடவுளை வந்து சொல்லுவார்கள். இவர் வந்து கடவுளின் பிரதானி என்றும் அழைக்கப்படுவார். அப்போ கடவுள்களுக்குள்ள பிரதானமான பிரதானி என்று ஆர் அழைக்கப்பட்டார், சியூஸ் என்ற தேவதை கடவுள் அழைக்கப்பட்டிருக்கார். இந்த சியூஸ் என்ற தேவதை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு வானத்திற்கான அதிபதியாக காணப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கெரானா என்ற கடவுள் முறை சியூசினுடைய மனைவியாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்போ கிரானா வந்து கிரேக்க நாகரிகத்தில்
முதன்மை பெற்ற கடவுளாக காணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதீனா என்கின்ற கடவுள். இப்போ அதீனா என்கின்ற கடவுளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சியோஸ் என்ற கடவுளினுடைய மகளாக காணப்பட்டிருக்கா. அப்போ அதீனான்றது சியூஸ் என்ற கடவுள் முறையினுடைய மகளாக காணப்படுகின்ற தன்மையொண்டு இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரஸ். ஏரஸ் என்ற கடவுள் வந்து பிள்ளைகள் யுத்தத்திற்கான அதிபதி. அப்போ யுத்தத்திற்கான கடவுள் வந்து ஏரஸ். ஏன்னா இவர் வந்து கிரானாவினுடைய மகன், கிரானாவினுடைய மகன் என்று பார்க்கப்படுகின்ற இது இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்யூலஸ். கிரிக்யூலஸ் என்றது உலகத்தை தாங்கியிருப்பவன், சியூஸ் கடவுளின் மகன். சியூஸ் கடவுளினுடைய மகன், உலகத்தை தாங்கியிருப்பவர் தானார்னு சொன்னால் கரிக்யூலஸ். அப்போ அப்பல்லோன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பல்லோன்றது வந்து சூரிய கடவுள். சூரிய கடவுள் என்று சொல்லப்படுபவர் அப்பல்லோ என்ற இதால் அழைக்கப்பட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரசஇடன். பிரசஇடன் என்றவர் வந்து சமுத்திரத்துக்கான, கடலுக்கான அதிபதி. கடலுக்கான சமுத்திரத்துக்கான அதிபதி. அடுத்து வந்து அப்ரோடைட், காதல் கடவுள். அப்ரோடைட், காதல் கடவுள். அப்போ இப்படி கிரேக்க நாகரிக காலத்தில் ஒரு கடவுளர்களில் முறைமை இருந்தது. கிரேக்க நாகரிக காலத்தில் அவர்கள் கடவுளர்களுடைய முறைமை இருந்தது. இந்த கடவுள் முறைமைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சமய நம்பிக்கை என்ற பதத்துக்குள்ள கடவுளர்கள் வருகின்ற போது இந்த இதுக்குள்ளே எப்படி உங்களுக்கான வினாசி தெரிவிக்கப்படும் என்று சொன்னால், கிரேக்க நாகரிகம் தொடர்பாக பின்வரும் தலைப்புகளை ஒன்றை அல்லது மூன்றை தெரிவு செய்து எழுது கண்டு போட்டு அதுக்கு சமயம் என்று போட்டிருந்தால் நீங்கள் சமயம் தனி எழுதுவோம். இல்லையென்று சொன்னால் கிரேக்க கடவுளர்கள் நாலு பேரை போட்டு ரோமானிய கடவுளர்கள் ஒருவரை போட்டுட்டு இதில் பொருத்தமற்றேன்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ரோமானிய கடவுளை வந்து பொருத்தமற்றதாக பார்க்க வேணும். அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் ஒரு வழிபாட்டு முறைமை என்றது முன்னுரிமை பெற்றதாக காணப்பட்டிருக்குது. அந்த வழிபாட்டு முறைமைக்குள்ள கடவுள் அமைப்பு முறையும் முன்னுரிமை பெற்ற ஒரு பதமாக காணப்பட்டு இருக்குது. அப்போ நீங்கள் பாக்கிக புள்ளிகள் கிரேக்க நாகரிகம் தொடர்பான சமயத்தை நன்றாக எழுதுகின்ற போது என்ன கிரேக்க நாகரிகத்தில் மக்கள்கிட்ட என்ன சமயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, வணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, சடங்குக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, அவையினுடைய சமய நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடயங்கள் அடிப்படையாக கொண்டு கிரேக்க நாகரிகத்தில் ஆலயம் அமைத்து வழிபடுகின்ற மரபு, என பல கடவுள் கோட்பாடு, ஒரு கடவுள் கோட்பாடு, சிலைகளை வைத்து வழிபடுகின்ற மரபு, தொழில் நிலையான கடவுளருடைய அமைப்பு முறை, ஆலயங்களுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுகின்ற முறைமை, அதே நேரம் குறி சொல்லுகின்ற முறைமை, இப்படியான முறைமைகளெல்லாம் காணப்பட்டிருக்குது. ஏன்னா அப்போ இந்த முறைமைகளை பார்க்கலாம். அதில் நீங்கள் உதாரணத்துக்கு இந்த நாடகம் படிக்கிற ஆக்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த இலிப்பஸ் என்ற நாடகத்தில் சில கடவுளர்களுடைய பாத்திரங்கள், சில நம்பிக்கைக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயே இந்த சமய பண்புகளை காணலாம். அப்போ கிரேக்க நாகரிகம் என்றது பிள்ளைகள் ஒரு உயர்வான சமய பண்பாட்டு விழுமியங்களை தற்காலத்துக்கு அழிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம்னு சொன்னால், இங்கே காணப்படுகின்ற சமய சாயலுக்கும் இந்த சமயத்தில் காணப்படுகின்ற சமய சாயலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு ஒன்று இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த சமய சாயலோடு காணப்படுகின்ற இடைத்தொடர்போடு இந்த சமய இடைத்தொடர்பை பார்க்க உங்களுக்கு இலகுவாக ஞாபகத்தில் நிற்கும். ஏன்னா அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் சமயம் என்றதில் அடிப்படையாக உலக விடயங்களையும் பார்க்கணும். தயவுசெய்து நீங்கள் இந்த கடவுளர்கள் ஒவ்வொருவரையும், அவர்களுடைய தொழில்நிலை அமைப்பையும், அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் தெரிந்திருக்க வேணும். அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் தெரிந்திருக்க வேணும். ஆகவே அங்கே காணப்பட்ட ஆலயம் என்றது இதில் போடப்படையில் அப்பல்லோ கோவில், ஆர்டிமிஸ் கோவில், மடானா கோவில், டயானா கோவில் என பார்த்தீனன் கோவில் என்று நிறைய ஆலயங்கள் தோற்றம் பெற்று இருக்கின்றதையும் வந்து கிரகித்து கொள்ள வேணும். சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். பிள்ளைகள் கவனிங்கோ, இந்த கடவுளர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடவுளர் நகர அரசுகளின் அதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். கடவுளர்கள் வந்து நகர என்ன அரசுகளுடைய அதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்போ கடவுளர்கள் வந்து நகர அரசுகளுடைய அதிபதிகள் என்று பார்க்கின்ற போது கவனிங்க பிள்ளைகள், கடவுளர்கள் வந்து நகர அரசுகளுடைய அதிபதிகள் என்று பார்க்க சியூஸ் ஒலிம்பியாவில் முக்கியத்துவம் பெற்றிருக்குது. அப்பல்லோ டெல்வி என்ற நகரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்குது. அப்பல்லோ வந்து டெல்வி என்ற நகரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதீனா
ஏதென்ஸ் நகரத்தில் முக்கியத்துவம். அப்போ ஏதென்ஸ் நகரத்தினுடைய குருவானவர் என்ன கடவுளாக மதிக்கப்படுறது அதீனா. அப்ரோடைட்ன்றது வந்து கொரிந்த் என்ற நகரரசில் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து என்ன சொன்னால், இந்த கிரேக்கர்கள் வந்து நகரங்களில் வந்து கிரேக்க நகரங்களில் வந்து கடவுளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பண்பு காணப்பட்டிருக்கு. அப்போ சியூஸ்ன்றது ஒலிம்பியான்ற நகரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. உங்களுக்கு எல்லாருமே ஒலிம்பியான்றது தெரியும். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் என்ன ஐந்து பெரும் கண்டங்களும் இணைந்து, ஐந்து பெரும் பிரதான மக்கள் வாழும் கண்டங்களெல்லாம் இணைந்து ஒலிம்பிக் விளையாட்டில் பங்கெடுக்கின்ற அந்த ஒலிம்பிக்கினுடைய தோற்றத்தை நாங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இந்த ஒலிம்பியாவில் நகரத்தில் பார்க்கலாம் கிரேக்கத்தின். அதில் வந்து சியூஸ்ன்றது வந்து ஒலிம்பியா நகரத்துக்குரிய அதிபதியாக இருந்திருக்கிறார். அப்பல்லோன்றது டெல்பி என்றது கிரேக்கத்தில் முதன்மை பெற்ற நகரங்களுக்குள்ளே ஒன்று. டெல்பி என்றது ஒரு முதன்மையான நகரம். அந்த டெல்பி என்ற நகரத்துக்குள்ளே முக்கியத்துவம் பெற்ற கடவுளாக யார் காணப்பட்டிருக்கார்னு சொன்னால் அப்பல்லோன்ற கடவுள் வந்து காணப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து அதீனா என்ற கடவுள், இவன் வந்து ஏதென்ஸில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அப்போ ஏதென்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம், ஜனநாயகத்தின் தோற்ற நகரம், ஜனநாயகத்தினுடைய ஆரம்ப நகரமாக நாங்கள் இதை பார்க்கலாம்னு சொன்னால் ஏதென்ஸை பார்க்கலாம். அடுத்து வந்து அப்ரோடைட் என்ற கடவுள் முறைமை, இது வந்து கொரிந்த் என்ற நகரத்தில் நாங்கள் அப்ரோடைட்டை பார்க்க முடியும். எங்கே பார்க்கலாம், கொரிந்த் என்ற நகரத்தில் வந்து கூடிய நாங்கள் அப்ரோடைட்டை பார்க்க முடியும். அப்போ இந்த முறைமை வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கிரேக்க நாகரிகத்தில் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. நீங்கள் வடிவாக கவனிக்கணும், இந்த விடயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்பாட்டுக்கும் உங்களுக்கு கட்டாயமாக போடுவான். இதை விட நீங்கள் அங்கே சமயத்துக்கு கொடுக்க கொடுத்து எழுதப்பட வேணும் கட்டாயமாக. அப்போ கட்டாயமாக புள்ளியில் நகரங்கள் தெரிஞ்சிருக்கணும், நகரங்களில் இருக்கிற கடவுளர்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நகரங்களுக்கு முக்கியத்துவம் பெற்ற கடவுளர்களை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளியல் இந்த பலி கொடுத்தலும் கிரேக்கர்களில் பூசை முறைகளில் ஒன்றாக காணப்பட்டிருக்கு. அப்போ பலியிடுதல் என்றது புள்ளியல் கிரேக்கத்தில் காணப்படுகின்ற என்ன கடவுளற்ற முறைமையில் முதன்மையான ஒன்றாக காணப்படும். பலியிடுதல் என்றதுன்றா இப்போ இந்து சமய வழிபாட்டு முறைமையில் இருக்கிற ஒரு பண்பு தான் பலியிடுதல். அப்போ இந்த பலியிடுதல் என்றது எப்படி இருக்குது, கிரேக்கத்தில் ஒரு முன்னுரிமை பெற்ற பதமாக காணப்படுது. இப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் பலி கொடுத்தல் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. பலி கொடுத்தல் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல விஷயம்தான் என்ன, கிரேக்கர்களுடைய என்ன மந்திரம் சொல்லுகின்ற முறைமை இருந்திருக்குது, அதே நேரம் வந்து குறி சொல்லுகின்ற முறைமை இருந்திருக்குது, அதே நேரம் பலி கொடுத்தல் முறைமை இருந்திருக்கு. இந்த குறி சொல்கிறதுன்றா எப்படி, எங்கள்கிட்ட இன்றைக்கு இருக்குதான் இந்த சோதிடம் சொல்லுகின்ற முறைமை, அதெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஸ்பாட்டாவில் பார்க்கலாம் புள்ளி எப்படின்னு சொன்னால், இஸ்பாட்டாவில் இருக்கிற மன்னன் யுத்தத்துக்கு போய்க்கு முன்னம் அங்கே இருக்கிற மூதாவே சபையின் அனுமதி கேட்பார்கள். யுத்தம் தொடுக்கலாமா தொடுக்கக்கூடாண்டு இஸ்பாட்டாவில் இருக்கிற மன்னன் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் மூதாதையிட்ட வந்து அனுமதி கேட்பான். அப்போ மூதாதை என்ன செய்யும்னு சொன்னால் அந்த பூசகர்கள்ட்ட அனுமதி பெற சொல்லி கேட்கும். அப்போ பூசகர்கள்ட்ட அனுமதி பெற சொல்லி கேட்க பூசகர்கள்ட்ட போய் அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் மந்திரங்கள் பலியிடுதல் எல்லாம் கொடுத்து தேவ வாக்கை பெற்று அந்த தேவ வாக்கின் அடிப்படையில் யுத்தம் செய்யலாமா இந்த காலத்தில், யுத்தம் செய்ய முடியாதா இந்த காலத்தில், யுத்தம் நல்லமா கூடாதா என்ற அடிப்படையில் பார்க்கலாம். அப்போ இங்கே தேவ என்ன யுத்தத்தை செய்கின்ற முறைமை ஒன்று இங்கே காணப்பட்டிருக்கு, கிரேக்கத்தில் காணப்பட்டிருக்குது. சரிதானே? அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் கிரேக்கத்தில் வந்து ஏன்னா இந்த யுத்தத்தில் அனுமதி பெறுவதற்கு குறி சொல்லுகின்ற குறி கேட்கின்ற முறைமை இருந்திருக்குன்னு சொன்னால் அங்கே குறி சொல்லுகின்ற முறைமை, மந்திரம் சொல்லுகின்ற முறைமை, மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பலியிடுகின்ற முறைமை, இந்த பங்கு எல்லாம் கிரேக்க நாகரிகத்தில் முக்கியத்துவம் பெற்றவையாக காணப்படுது. ஆகவே கிரேக்க நாகரிக காலத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சமயம் சார்பாக சமயத்தோடு சேர்ந்த பண்புகள் சார்பாக போன்ற விடயங்களில் வந்து இந்த விடயங்களை பார்க்கலாம். ஏன்னா கோமரால் எழுதப்பட்ட இலியட், ஒடிசி, பொசியோவின்ற வேலையும் நாளும் என்னும் நூல்கள் கிரேக்க நாகரிகத்தில் காணப்பட்ட என நாகரிகம் பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய நூல்களாக காணப்படுது புள்ளியல். அந்த நூல்களில் சமயம் சார்ந்த செய்திகள் ஆங்காங்கே தென்படுவதையும் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விடயத்தில் கிரேக்க நாகரிக காலத்தினுடைய சமய முறைமைகளை வந்து முதன்மையான விடயங்களாக கொண்டு பார்க்கப்பட வேணும். கிரேக்க நாகரிக காலத்தில் சமய முறைமைகளை வந்து முதன்மையான விடயங்களாக பார்க்க வேணும். அப்போ இந்த விடயத்தை சமயத்தை நீங்கள்
பார்க்கலாம், சரிதானே? ஓகே, அப்போ நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்த விடியம் பார்க்க போகிற விடியம், கிரேக்க நாகரிகத்தில் நாங்கள் அடுத்த விடியமாக பார்க்க போகிற விடியம், இந்த கிரேக்கர்களுடைய கலைமரபை பற்றி பார்க்கலாம். அப்படியே கிரேக்க நாகரிகத்தின் கலைமரபை பற்றி பார்க்கலாம், சரிதானே? ஓகே, இப்போ கிரேக்க நாகரிகத்தினுடைய கலைமரபுன்னு பார்க்க, கிரேக்க நாகரிக காலத்தில் என்ன இந்த முக்கியத்துவம் பெற்ற விடயமாக காணப்படுவதில் வந்து விழியல் இந்த கலைமரவும் ஒன்றாக காணப்படுது. எது காணப்படுது? கலைமரவும் ஒன்றாக காணப்படுது. இந்த கலைமரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, கிரேக்க நாகரிகத்தில் காணப்படுகின்ற இந்த கலைமரவுக்குள்ள கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வனைதல் கலை என்று பல வகையான கலை வடிவங்களை பார்க்கலாம். விளங்குதா? கிரேக்கர்கள் தற்கால உலகிற்கு வழங்கிய நன்கொடி என்று சொல்லப்படுகின்ற முதன்மையான அம்சங்களுக்குள்ள கலைமரபுகள் சிறப்புக்குரியவை. கலைமரபுகள் சிறப்புக்குரியவை. இந்த கலைமரபுக்குள்ள நாங்கள் பார்த்தா கலைமரபுக்குள்ள புள்ளியில் பல வகையான கலை வடிவங்கள், கலைப்பாணிகள் கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றிருக்கு. இப்போ கிரேக்கத்தில் பல இனக்குழுக்கள் இருந்தது. ஏன்னா அக்கியர், அயோனியர், டோரியர், யோரியர் என்று பல வகையானவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கேளனியர் என்று பல வகையானவர்கள் இருக்க, இவர்கள் ஒவ்வொருவரும் வந்து முக்கியமான கலைப்பாத்திரங்களுக்காக பங்காற்றி இருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் கிரேக்க நாகரிகத்தில் நாங்கள் பார்க்கலாம் என்ன, இந்த டோரிய பாணி, அஜோனிய பாணி, அஜோனிய பாணி, அடுத்த வந்து கெலனிய பாணி, கெலனிய பாணி. அப்போ என்னண்டு டோரிய கலைமரபு, அஜோனிய கலைமரபு, கெலனிய கலைமரபு எல்லாம் என கிரேக்க நாகரிகத்தில் தோற்றம் பெற்றிருக்குது. இந்த கலைமரபுகளுக்குள்ள புள்ளியல் சிற்பக்கலையை பற்றி பார்க்கலாம், கட்டிடக்கலையை பற்றி பார்க்கலாம் என, ஓவியக்கலையை பற்றி பார்க்கலாம், வனைதல் கலையை பற்றி பார்க்கலாம். இதுக்குள்ள நிறைய விதமான கலைமரபுகள் வந்து கிரேக்க நாகரிகத்தில் தோற்றம் பெற்றிருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம்னு சொன்னால் அப்படியே இதில் கிரேக்க நாகரிக காலத்தில் பெரிக்ளீஸ், பெரிக்ளீஸ் என்றவற்ற யுகம் வந்து கிரேக்க கலைமரபினுடைய பொற்காலமாக பார்க்கப்படும். பெரிக்ளீஸ் என்றவற்ற காலம் வந்து கிரேக்க கலைமரபில் பொற்காலமாக பார்க்கப்படும். இப்போ கிரேக்க கலையில் ஐரோப்பிய நாகரிகத்தின் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க பிள்ளையர். கிரேக்க கலைமரபுன்றது தற்கால ஐரோப்பாவினுடைய கட்டிடக்கலை மரபில் என்றாலும் சரி, சிற்பக்கலை மரபென்றாலும் சரி, ஓவியக்கலை மரபென்றாலும் சரி, எல்லா விதமான கலை மரபுகள்லையும் தற்காலத்தில் இருக்கிற ஐரோப்பிய கலைமரபில் நாங்கள் கிரேக்க, கெலனிய, டோரிய, அஜோனிய என மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இந்த மசடோனிய கலைமரபுகளுடைய சாயல்களை பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் கிரேக்க கலைமரபினுடைய கட்டிடக்கலையை பற்றி பார்க்க புள்ளியல் இந்த கிரேக்கத்தில் வந்து வானளாவிய கட்டிடங்கள் தோற்றம் பெற்றிருக்குது. ஏன்னா அதே மாதிரி சிற்பக்கலையை பற்றி பார்க்கலாம். இப்போ சிற்பக்கலையை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கிரேக்க நாகரிக காலத்தில் முதன்மை பெற்ற கலைமரபுக்குள்ளே சிற்பக்கலையை பற்றி பார்க்க கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே என்ன, யானை தந்தம், தங்கத்தால் சிலை செதுக்குதல், தங்கத்தால் சிலை செதுக்குதல் என்பனவை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த அதீனாவினுடைய சிலை, சியூஸ் கடவுளினுடைய சிலை, இந்த கடவுளர்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து கிரேக்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சிற்பக்கலையை நாங்கள் எடுத்து பார்க்க ரெண்டு விடியம் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா கிரேக்க நாகரிக காலத்தினுடைய சிற்பக்கலை மரபில் புள்ளியில் நாங்கள் ரெண்டு விடியத்தை பார்க்கலாம். முதலாவது விடியம் ஏன்னா இந்த அதாவது வந்து கிரேக்க நாகரிக கால சிற்பக்கலை மரபில் வந்து உயிரோட்டமான தன்மை, உயிரோட்டமான தன்மை என்ற என்ன என்னதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடியே சொல்வது, உள்ளதை உள்ளபடியே சொல்வதுதான் உயிரோட்டமான தன்மை. அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் சிற்பக்கலை மரபை பார்த்தோம்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற உயிரோட்டமான தன்மை காணப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விதமான
சிற்பக் கலைக்குள்ள வந்து இரண்டு விதமான தன்மைகள் காணப்பட்டது. ஒன்று வந்து இறையியல் பாங்கானது, உலகியல் பாங்கானது. என கடவுளுடைய மொழி பேசும் இறையியல் பாங்கு, என மனித வாழ்வியலுடைய மொழி பேசும் உலகியல் பாங்கு. அப்போ சிற்பக்கலை, கிரேக்கத்தினுடைய சிற்பக்கலையில் நீங்கள் மூன்று விதத்தை பார்க்கணும். ஒன்று, உயிரோட்டமான சிற்பங்கள் தோற்றம் பெற்றன. ரெண்டாவது, உலகியல் பாங்கான சிற்பங்கள் தோற்றம் பெற்றன. மூன்றாவது, இறையியல் பாங்கான சிற்பங்கள் தோற்றம் பெற்றன. சிற்பக்கலையினுடைய உன்னத வளர்ச்சியை நாங்கள் கிரேக்கத்தில் பார்க்கலாம். சிற்பக்கலையின் உயரிய வளர்ச்சியை கிரேக்கத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த கலைமரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறையியல் பாங்கான சிற்பங்கள் தோற்றம் பெற்றன. அதீனாவினுடைய சிலை, சியூஸ் கடவுளுடைய சிலை என அப்பல்லோ சிலை, ஆதினா சிலை, மடவனா சிலை என்று பல வகையான சிலைகள் தோற்றம் பெற்றது கிரேக்கத்தில். அப்போ சிற்பக்கலைக்குள்ள புள்ளிகள் என்ன செய்யப்படும், சிலை மரபுகளுடைய சிலை என மரபுகளுடைய தோற்றத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் புள்ளிகள், எலும்பு சதை என்பன தெளிவாக தெரியும் விதத்தில் வந்து சிதைகள் செதுக்கப்பட்டிருந்தது. உதாரணம் வந்து குத்துச்சண்டை வீரர் பரிதி வட்டம் வீசுகிற வீரர், குத்துச்சண்டை வீரன் பதிரி என்ன பரிதி வட்டம் வீசுகின்ற வீரன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குத்துச்சண்டை வீரக்காரனுடைய இந்த கையின் அமைப்பு பாருங்கள், இந்த உடலுடைய அவருடைய அந்த உடல் அங்கங்களுடைய நெளிவு இதுகளை வந்து எவ்வளவு தத்துருவார்த்தமாக காட்டியிருக்கிறார்கள். இப்போ இந்த பரிதி வட்டம் வீசுகின்ற இளைஞனுடைய அமைப்பு, அவர் அந்த அவருடைய உடல் மொழியை பாருங்கள். ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நுட்பம், ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நுட்பம் கிரேக்க மக்கள்கிட்ட இருந்திருக்கு, அந்த கிரேக்க கலை ரசனையாளர்கிட்ட இருந்திருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றை பார்க்கணும் புள்ளியன்னு சொன்னால், இன்றைக்கு 2400 வருடங்களுக்கு முற்பாடே ஒரு உயர்வான், ஏன்னா இன்றைக்கு இல்லை, கிமு 14 கிரேக்க நாகரிகம் உருவாகினால், இதெல்லாம் கிமு 10 காலத்துக்கு பிற்பாடு சிற்பக்கலையை பார்க்கலாம். இப்போ சிற்பக்கலையை பார்க்க இன்றைக்கு 3000 வருடங்களுக்கு முற்பாடு, 3000 வருடங்களுக்கு முற்பாடு ஒரு மனிதனுடைய உருவத்தை தத்துருவார்த்தமாக செய்யக்கூடிய வகையில் சிற்பக்கலை உயர்வு பெற்றிருக்குன்னு சொன்னால், அது கிரேக்க நாகரிகத்தவர்கள்ட்ட காணப்பட்ட ஒரு உயர்வான தன்மையை காணும். அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் உயர்வான சிற்பங்கள் தோற்றம் பெற்றிருந்தது. அப்போ சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு நாங்கள் பார்க்கலாம் புள்ளியல், ஆலயங்கள், ஆலய அமைப்புகள், ஆலயத்தில் காணப்பட்ட உருவச்சிலைகள், விளையாட்டுகள், விளையாட்டு வீரர்களுடைய உருவச்சிலைகள் என இதை விட முக்கியத்துவம் பெற்ற சிற்பக்கலைக்கு முக்கியத்துவம் பெற்ற சிற்பக்கலையாக நாங்கள் இதை பார்க்கலாம்னு சொன்னால், கிரேக்கரால் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நாணயங்களுக்குள்ள மன்னர்களுடைய உருவங்கள் என நகர அரசுகளுடைய இலட்சணைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அப்போ மன்னற்ற உருவங்கள், நகர அரசுகளுடைய இலட்சணைகள் சிற்பங்களாக நாணயத்தில் செதுக்கிற மரபு கூட கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றிருந்தது. அப்போ ஒன்றை கவனிக்கணும் பிள்ளைகள், கிரேக்கத்தில் நான் சொன்ன வகையில் மூன்று விதமான சிற்பக்கலை மரபுகள் காணப்பட்டிருக்குது. ஒன்று, அங்கே காணப்பட்ட கலைப்பாணிகளுக்கு கூடாக நாங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது விடயம், உயிரோட்டமான சிற்பக்கலைகளை பற்றி பார்க்கலாம். மூன்றாவது விடயம், உலகியல் சார்ந்தது, இறையியல் சார்ந்தது. இந்த மரபுகளை வந்து நாங்கள் இறையியல் உலகியல் சார்ந்த விடயத்தில் பார்க்கலாம். இறையியல் சார்ந்த கலைமரபுகள் தோற்றம் பெற்றிருக்குது புள்ளியல். ஏன்னா அதே மாதிரி கிரேக்க நாகரிக காலத்தில் சிற்பக்கலைக்கு வந்து கடவுளர்களுடைய உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்ட தன்மையை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்க்கலாம் புள்ளியல், இந்த மனிதனுடைய உருவங்களை வந்து செதுக்குகின்ற போது அவர்களுடைய உடல் கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்ற தன்மையை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள், கிரேக்கத்தில் காணப்பட்ட சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நாங்கள் இந்த மரபுகளை பார்க்க முடியும். இப்போ கிரேக்க நாகரிக காலத்தின் சிற்ப அமைப்பை பற்றி பார்க்குறோம் பிள்ளைகள். இப்போ நாங்கள் அடுத்த விடயம் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த சிற்ப கிரேக்க நாகரிகத்தில் முதன்மையான விடயங்களாக பார்க்க, இந்த கிரேக்க நாகரிகத்துக்கே உரித்தான வகையில் காணப்பட்ட சிற்பக்கலைக்கு அப்பால் முக்கியத்துவம் பெற்ற மரபண்டு பார்க்க பிள்ளைகள், இந்த ஓவியக்கலை மரபை பார்க்கலாம். கிரேக்க நாகரிக காலத்தில்
முக்கியத்துவம் பெற்ற விடயங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கக்கூடியது ஓவியக்கலை பற்றி பார்க்கலாம். இந்த மட்பாண்டங்கள் நாணயங்கள் என்பனவற்றில் வந்து ஓவியங்களுடனான சுவர் நிர்மாணம் என்பனவும் வந்து முக்கியமானவையாக காணப்பட்டிருக்கு. மட்பாண்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளியால் கிரேக்கர்கள் வந்து ஓவியங்களை வரைகின்ற தன்மை இங்கே பாருங்க. இப்போ இது ஒரு மட்பாண்டம். இந்த மட்பாண்டத்தில் உயிரோட்டமான ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார்கள். யார் வரைஞ்சிருக்கிறார்கள்? கிரேக்கர்கள். அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் உயிரோட்டமான ஓவியங்கள் வரைகின்ற முறைமை காணப்பட்டிருக்குது. அப்போ இதில் ரெண்டு விதம், இதில் ரெண்டு விதமான இதில் வந்து இதை பார்க்க முடியல். இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமான சிற்பக்கலை மரபை பார்க்கலாம். ஒன்று, ஏன்னா கிரேக்க நாகரிகத்தில் காணப்பட்ட சிற்பக்கலை மரபுக்குள்ள இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து வனைதல் கலை. இப்போ வனைதல் கலை என்ன? எப்படி இந்த மட்பாண்ட வனைதல் தொழிலை செய்வதற்கு பின்பற்றப்பட்ட நுட்ப முறைமை, இதை வந்து வனைதல் கலை என்ற அம்சத்துக்கூடாக நாங்கள் பார்க்க முடியும். அப்போ கிரேக்க நாகரிகத்தில் முக்கியத்துவம் பெற்ற அம்சங்களுக்குள்ள வனைதல் கலைன்றது வந்து சிறப்புக்குரியதாக காணப்படுது. ரெண்டாவது விடயமாக பார்க்கலாம் புள்ளியல், இந்த வனைதல் கலைக்குள்ளே காணப்படுகின்ற இந்த ஓவியக்கலையினுடைய சாயல். அப்போ கிரேக்கத்தில் வந்து காணிங்க, இந்த ஒலிம்பியா மலைக்கு போனோம்னா ஒலிம்பியா மலையினுடைய மலை அடிவாரத்தில், ஒலிம்பியா மலையினுடைய மலை அடிவாரத்தில் அந்த ஒலிம்பியா மலையில் நடைபெற்ற விளையாட்டுக்கள் எல்லாமே வந்து ஓவியங்களாக செதுக்கப்பட்டிருந்தன, ஓவியங்களாக வரையப்பட்டிருந்தன, சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருந்தன. அப்போ கிரேக்க நாகரிகத்தினுடைய ஓவியக்கலைன்றதை மட்பாண்டத்துக்கூடாக பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த ஒலிம்பியா மலைச்சாரல் பகுதியில் காணப்படுகின்ற மலையில் இருந்து பார்க்கலாம். மூன்றாவது வந்து இந்த நிறுவப்பட்ட ஆலயங்களில் காணப்படுகின்ற ஓவியங்களில் இருந்து காணலாம். அப்போ ஓவியக்கலைன்றது கிரேக்கத்தில் முன்னுரிமை பெற்றிருக்குது. அதில் வந்து ஓவியங்களுக்கூடாக உள்ளதை உள்ளவாறு செய்கின்ற மரபில் ஓவியங்களை படைச்சிக்கிறார்கள். ஓவியங்கள் பெரும்பாலும் கிரேக்க மக்களை, கிரேக்க மக்களின் வாழ்வியலை பற்றி பேசுவனவாக காணப்பட்டன. ஓவியங்கள் பெரும்பாலும் கிரேக்க மக்களில் வாழ்வியலை பற்றி பேசுவனவாக காணப்பட்டன. அப்போ அவைகளில் ஒன்ற ஓவியக்கலை கூடாக கிரேக்க மக்களுடைய வாழ்க்கை மொழி பேசப்படுது. கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட வனைதல் கலையில் ஓவியத்தின் செல்வாக்கு பார்க்கப்படுது. ஓவியத்தினூடாக வேண்ட வர்ண பயன்பாடுகளை பற்றி அறிய முடியுது. ஓவியங்களுக்கூடாக வேண்ட கலை ரசனைகளை பற்றி அறிய முடியுது. ஓவியங்களுக்கூடாக கிரேக்க மக்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள், சமய செல்வாக்கு, விளையாட்டு உள்ளிட்ட விடயங்களை பற்றி பார்க்க முடியுது. ஆகவே கிரேக்க நாகரிகத்தவர்கள் வந்து சரியார்கள் ஓவியத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதற்கான கருத்துக்களை வந்து நாங்கள் பார்க்க முடியும். கிரேக்க நாகரிகத்தில் முக்கியத்துவம் பெற்ற கலை மரபுக்குள்ளே சிற்பக்கலையை பற்றி பார்த்துனாங்கள். அது சிற்பக்கலையினுடைய சாயல், அதனுடைய செல்வாக்கை பற்றி பார்த்துருங்கள். ரெண்டாவது பார்க்குறோம் ஓவியக்கலையை பற்றி பார்க்குறோம். அந்த ஓவியக்கலையினுடைய சாயல் ஓவியங்கள் எங்கெங்கே காணப்படுது? ஒன்று மட்பாண்டங்களில் காணப்படுது, ஒலிம்பியாவில் காணப்படுது, ஆலயங்களுக்குள்ளே காணப்படுது. மூன்றாவது பார்த்துனாங்கள் வனைதல் கலையை பற்றி பார்த்துனாங்கள். இப்போ கிரேக்க நாகரிகத்தின் மக்களுடைய கலைமரபுக்குள்ள முக்கியத்துவம் பெற்றது இந்த மட்பாண்ட வனைதல்ன்றது வந்து ஏன்னா அழகிய மட்பாண்டம் வனையப்பட்டது. குறிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள்தான், இப்படியான மட்பாண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த மட்பாண்டங்களில் தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கிரேக்கத்திலிருந்து இந்த பலரசங்கள், மதுபானம் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ மட்பாண்டத்தினூடாக பலரசங்களை ஏற்றுமதி செய்கின்ற முறைமை கூட கிரேக்கர்களால் கொண்டு வரப்பட்டன. அந்த மட்பாண்டங்களில் வந்து அவையின்ற வாழ்வியல் நடைமுறைகளை சொல்லுகின்ற மரபும் காணப்பட்டது. அப்போ வனைதல் துறை வந்து எப்படி முக்கியத்துவம் பெற்றது என்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிரேக்கத்தில் வந்து முத்திரை நாணயம், வார்ப்பு நாணய முறைமைகள் காணப்பட்டிருக்குது. அந்த நாணயங்களில் வந்து உருவச்சிலைகளை செதுக்கி உருவ ஓவியங்களை வரைஞ்சி ஏன்னா நாணயங்களை வெளியிடுகின்ற மரபு கிரேக்கர்கள்ட்ட முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அது ஒரு கலைப்பாணி என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்க முடியும். இதை விட கிரேக்க நாகரிகத்தில் முதன்மை பெற்ற கலைக்குள்ளே வந்து பார்க்கலாம் முடியல் இந்த நாடக கலையினுடைய செல்வாக்கை பார்க்க முடியும். எந்த கலை மரபு? நாடக கலையினுடைய செல்வாக்கை பார்க்க முடியும். இப்போ நாடக கலையினுடைய செல்வாக்கை பார்க்க நாடக கலைக்குள்ளே வந்து இரண்டு விதமான அணுகுமுறை எங்களால் பார்க்க முடியும். இப்போ நாடக கலைக்கு வந்து சில பார்க்கலாம் மூன்று வகையாக என்ன, அதாவது வந்து அவலஜுவ, மகிழ்நெறி என நகைச்சுவை, இப்படியான மூன்று வகையான நாடக வடிவங்கள் வந்து
கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றிருக்குது. நிறைய நாடக இலக்கியங்கள் வந்து கிரேக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா மகாகாவியங்கள் நாடகங்கள் ஆக்கப்பட்டிருக்குது. இதை விட அரிஸ்டோட்டில், சோபோக்கிளிஸ் அரிஸ்டோபன்ஸ் இப்படியான முதன்மையான நாடக கலைஞர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். நாடகத்துக்குள்ளே வந்து இந்த கோரஸ் முறைமை, அதாவது வந்து இசைக்கலையினுடைய செல்வாக்க நாடகத்துக்குள்ளே பயன்படுத்துகின்ற முறைமை இருந்திருக்கு. அப்போ கிரேக்க நாகரிக மக்கள்கிட்ட வந்து ஏன்னா இசைக்கலையும் இருந்திருக்குது, நாடகக்கலையும் இருந்திருக்கு. இப்போ கலைமரபுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், கிரேக்கர்கிட்ட வந்து இசைக்கலையும் இருந்திருக்குது, நாடகக்கலையும் இருந்திருக்கு. இப்போ இசைக்கலையை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இந்த நாடகத்துக்கு கோரஸை பயன்படுத்துகின்ற முறைமை, பிற்பாட்டுக்காரன்னு சொல்லுவோம் எங்களை தமிழில், இந்த கோரஸை பயன்படுத்துகின்ற முறைமையெல்லாம் நாடக கலை மரபில் வந்து சிறப்பு பெற்றிருக்கு கிரேக்கத்தில். அப்போ கிரேக்க நாகரிக காலத்தில் நாங்கள் இன்றைக்கு பார்த்த விடயம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக கிரேக்க நாகரிகம் பற்றி இன்றைக்கு பார்த்துருக்கிறீங்கள். இந்த கிரேக்க நாகரிகத்தில் இன்றைக்கு பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் இந்த மெய்யியலுக்குள்ள முக்கியத்துவம் பெற்ற விஞ்ஞானிகளை பற்றி பார்த்துறாங்க. ரெண்டாவது விடயம் அந்த கல்வி முறைமையை பற்றி பார்த்துனாங்க, கல்வி நிலையங்களை பற்றி பார்த்துனாங்க. மூன்றாவது விடயம் சமயம் பற்றி பார்த்துனாங்க, சமயத்துக்குள்ளே ஆலய அமைப்பு முறைமை கலை சமயத்துக்குள்ளே ஆலய அமைப்பு முறை, உருவச்சில முறைமை, வழிபாட்டு முறைமை, சடங்கு முறைமை எல்லாம் பார்த்துனாங்க. பிறகு இந்த கிரேக்கத்தில் காணப்பட்ட கலை முறைமையை பற்றி பார்த்துனாங்க, கலைக்குள்ளே சிற்பக்கலையை பற்றி பார்த்துக்கிறீங்க, ஓவிய கலையை பற்றி பார்த்துருக்கிறீங்க, வனிதர் கலையை பற்றி பார்த்துருக்கிறீங்க, நாடக கலையை பற்றி பார்த்துருக்குறோம். இவ்வளவு விடயங்களையும் பார்த்துருக்குறோம். இனி அடுத்த வரும் வார வகுப்பில் வந்து நாங்கள் கிரேக்க நாகரிக காலத்தினுடைய இலக்கிய முறைமை, கிரேக்கர்களுடைய விளையாட்டு, ஏன்னா கிரேக்க நாகரிக கால கட்டடக்கலை, அடுத்த வந்து கிரேக்க நாகரிகத்தில் காணப்படுகின்ற அந்த பிற்கால உலகிற்கு வழங்கிய சிறப்பம்சங்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் விடயத்தை பார்க்க போகிறோம். சரியா, இந்த பாட அலகு சார்ந்த வகையில் உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் நூல் நிலையங்களை பயன்படுத்தணும். ஏன்னா இதை விட ஐரோப்பிய வரலாறு சார்ந்த எழுத்தியல்கள் என்னால் வெளியிடப்பட்ட இலக்கியங்களும் இருக்குது, அதையும் பயன்படுத்த முடியும் விரிவான அணுகுமுறைகளை பெறுவதற்கு. சரியா, நன்றி. அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.